ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஸ்கட் பால் பற்றி தாங்க. நான் முதலே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், அதில் யார் கண்டுபிடிச்சாங்க அவங்கள பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டாவது வீடியோ. அது மட்டும் இல்லை, அதோட பொது விதிகளெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த விதிகளை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் ஜேம்ஸ் நைஸ்மித் அப்படிங்கிறவர் 1861 வருஷம் பிறந்தார். அவரை வந்து கூடைப்பந்தாட்டத்தின் தந்தை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுறாங்க. இவர் நவம்பர் மாதம் 6 பிறந்திருக்கார். அவர் பிறந்த ஊர் கனடா, ஆல்டி மோண்டி அப்படிங்கிறதாகும். 8 பெற்றோர்களை இழந்து அனாதையான இவர் இளம் பருவத்தில் சற்றே இன்னல்களை ஏற்க வேண்டியதாக இருந்திருக்கு. 1891 வருஷம் அமெரிக்காவில் உள்ள ஸ்பிரிங் பீல்ட் கல்வி சாலையில் இந்த விளையாட்டினை அறிமுகப்படுத்தியிருக்கார். அது மட்டும் இல்லைங்க, கால்பந்தாட்டத்தில் முன்னனுப்புதல், அதாவது ஃபார்வர்ட் பாஸ் அப்படிங்கிறது இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். 1836 வருஷம் பெர்லின் ஒலிம்பிக்கில் இவ்விளையாட்டு அறிமுகமான சமயம் அவரே நேரில் சென்று பார்த்து ஆனந்த பரவசமோ அடைஞ்சிருக்காரு. கனடா மாண்டிரியில் மெக்சில் பல்கலைக்கழகத்தில் 1887 வருஷம் பட்டம் பெற்றார். 1890 வருஷம் பிரஸ்பை டொரையன் எனும் கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தார். 1891 வருஷம் ஸ்பிரிங்ஃபீல்ட் கல்லூரியில் பட்டமும் பெற்றார். 1898 வருஷம் கோலோரோடா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்காரு. 1984 வருஷம் மௌடி இ செர்மன் என்பவரை மணந்தார். இத்தம்பதியர் 3 மகள்களையும் 2 மகன்களையும் பெற்றெடுத்திருக்காங்க. 1887 முதல் 1890 வரை மெக்சில் பல்கலைக்கழகத்தின் டைரக்டராக பணிபுரிஞ்சிருக்காரு. 1891 95 வரை ஸ்பிரிங்ஃபீல்டு கல்லூரியில் பணி செஞ்சுருக்காரு. 1895 வரைக்கும் YMCAவில் உடற்கல்வி இயக்குனர் அப்படிங்கிற பணியை மேற்கொண்டிருக்கார். 1899 இறுதி வரை கான்சாஸ் பல்கலைக்கழகத்தில் பணி செஞ்சுருக்கார். உன்னதமான நல்லதொரு விளையாட்டை உலகிற்கு தந்த டாக்டர் ஜேம்ஸ் நைஸ்மித் 1939 வருஷம் நவம்பர் 28 இருந்துட்டார். 1892 வருஷம் ஜனவரி திங்கள் 15 ஜேம்ஸ் நைஸ்மித் கூடை பந்தாட்டத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்த போது தன் கைப்பட எழுதிய அறிவிப்பு பலகையில் வெளியிட்ட முதல் 13 கூடைப்பந்தாட்ட விதிகள் இது. பந்த எந்த திசையில் வேண்டுமானாலும் ஒரு கையாலோ அல்லது 2 கைகளாலோ எறியலாம். பந்த எந்த திசையில் வேண்டுமானாலும் ஒரு கையாலோ அல்லது 2 கைகளாலோ அடிக்கலாம். கையை கொண்டு குத்தக்கூடாதானா? ஒரு விளையாட்டு வீரர் பந்தை எடுத்துக்கொண்டு ஓடவும் கூடாது. பந்தை பிடித்த இடத்திலிருந்து எரிய வேண்டும். நல்ல வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது பந்தை பிடித்தவுடன் நிற்பதற்கு சலுகைகள் வழங்கப்படும். பந்த ஒரு கையினாலோ அல்லது 2 கைகளினாலோ பிடிக்க வேண்டும். புஜங்களோ அல்லது உடம்போ பந்தை பிடிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடாது. எதிராளியை தோள்பட்டையில் இடித்தல், பிடித்து கொள்ளுதல், தள்ளுதல், தட்டிவிடுதல் அல்லது அடித்தல் ஆகியவைகள் தவறு. முதல் முறையாக மேற்கூறிய விதியை எந்த ஒரு விளையாட்டு வீரர் மீறினாலும் அது சவுல் அப்படின்னு சொல்வாங்க, தவறுன்னு சொல்லப்படுவாங்க. 2 முறையாக மேற்கூறிய விதியை மீறினால் அவர் ஆட்டத்திலிருந்து விலக்கப்படுவார். இதற்கு மாற்று ஆட்டக்காரர் அனுமதிக்கப்பட மாட்டார். முஷ்டியை கொண்டு பந்தை குத்துவது தவறு. மேற்கூறிய விதிகளான ஒரு 2 அணிகளில் ஒரு அணி தொடர்ந்து தவறுகளை இழைக்குமானால் எதிரணிக்கு 1 கோல் கணக்கிடப்படும். தொடர்ந்து என்பது எதிரணி தவறு இழைக்காமல் ஒரே அணி தொடர்ந்து தவறு செய்தால். கோல் என்பது பந்து தரையிலிருந்து எரியப்பட்டோ அல்லது அடித்தோ கூடையில் தங்க வேண்டும். கோல் தடுப்பவர்கள் கோலை தொடுதல் போன்ற வேறு இடையூறுகள் செய்யக்கூடாது. பந்தானது கூடையின் விளிம்பில் இருக்கும்போது எதிராளி கூடையை நகர்த்தி விட்டால் அது கோலாக கணக்கிடப்படும்.
பந்து ஆடுகளத்தை விட்டு வெளியே செல்லும்போது பந்தை முதலில் யார் தொட்டாரோ அவர்தான் பந்தை உள்ளே எரிய வேண்டும். இருவர் பந்தை கொண்டு சண்டையிடும் போது பந்து வெளியே சென்றால் நடுவர் பந்து வெளியே செல்வதற்கு யார் காரணமோ அவர் பக்கம் தவறாக கருதி தண்டனை வழங்குவார். நடுவரே அம்பையர்ன்னு சொல்லுவாங்களா, அவர் தான் ஆட்டத்தில் நீதிபதி. மேலும் தவறுகளை குறித்து தலைமை நடுவருக்கு செல்ல வேண்டும். ஒரு வீரர் தொடர்ந்தாற்போல் மூன்று தவறுகளை இழைக்கும்போது அவரை விதி ஐந்தின்படி ஆட்டத்தை விட்டு விலக்கும் தகுதி நடுவருக்கு உண்டு. ஆடுகளத்தில் பந்தை முடிவு செய்யும் நீதிபதி தலைமை நடுவர் ஆவார். விளையாடும் போது பந்து வெளியே செல்லும் போதும் இது யாருடையது என்பதையும் ஆட்ட நேரத்தை தலைமை நடுவரே முடிவு செய்வார். கோல் போடப்பட்டால் அது கோலா இல்லையா அப்படிங்கிறதையும் கணக்கில் கொள்ள வைக்க வேண்டும். வேறு வேலைகள் அனைத்தும் தலைமை நடுவரே ஏற்று நடப்பார். ஆட்ட நேரமானது 15 நிமிஷம் கொண்டு இரு பகுதிகள் இடையே 5 நிமிட ஓய்வு உண்டு. ஆட்ட நேரத்திற்குள் எந்த ஒரு அணி மிக அதிகமான கோல்களை போடுகிறதோ அதுவே வெற்றி பெற்ற அணியாக அறிவிக்கப்படும். ஆட்ட நேர இறுதியில் சமநிலை ஏற்படுமானால் இரு குழு தலைவர்களின் ஒப்புதலின் பேரில் மீண்டும் ஒரு கோல் ஏதாவது ஒரு அணி போடும் வரை ஆட்டம் தொடரும். இதுதாங்க அவர் அறிமுகம் செய்த போது தன் கைப்பட எழுதி வைத்த அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்ட 13 கூடைப்பந்தாட்ட விதிகள். அடுத்து பார்த்திங்கன்னா, கூடைப்பந்தாட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான அடிப்படை திறன்கள் இருக்குன்னு முதலையே நான் சொன்னேன். அதில் பந்து பிடித்தல், பந்தை பெறுதல், ஆட்டக்காரரின் உடல் இயக்கம், பந்தை அனுப்புதல், பந்தை தட்டுதல், கூடையில் போடுதல், இது எல்லாமே வந்து 6 பிரிச்சிருக்காங்க. நான் முதல்லையே போன வீடியோவில் இதை பற்றி சொன்னேன். இதுக்கு முழு விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பந்து பிடித்தல், கிரிப் ஆர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடை பந்தாட்டம் ஆடி பழக விரும்பும் எல்லாரும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் அடிப்படையான திறன். இதனை வயதில் குறைந்த விளையாட்டாளர்கள் கற்றுக்கொள்ள காலதாமதமாகும். ஆனால் அவர்களுக்கு படிப்படியாக முறையாக கற்றுக் கொடுத்தா ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த முறையில் பந்தை பிடிப்பதற்கும் கேட்சிங் ஆஃப் ரிசீவிங் அப்படிங்கிறதும், அனுப்புவதற்கும் பாசிங், தப்பி செல்வதற்கும் ட்ரிப்ளிங், கூடையில் போடுவதற்கும் ஷூட்டிங், எதிரணியினர் பந்தை பறித்து கொண்டு சென்று விடாமல் பாதுகாத்து கொள்வதற்கும், ஆட்டத்தின் போது துள்ளி வருகின்ற பந்தினை பிடிப்பதற்கும் என்று ஆட்டத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுகின்ற ஒன்றாகும் இந்த பந்து பிடித்தல். 2 கைவிரல்களையும் நன்றாக விரித்து பந்தின் பக்கவாட்டில் பந்தின் மையப்பகுதி மோதிர விரல்களுக்கும் நடுவிரலுக்கும் நடுவில் இருக்குமாறு பிரிச்சுக்கணும். பந்து உள்ளங்கையில் அதிகம் படா வண்ணம் விரல்களால் பிடிக்கணும். 2 கை பெருவிரல்களும் ஒன்றிற்கொன்று இணையாகவும் சிறிது அருகாமையிலும் இருக்குமாறு பார்த்துக்கணும். பந்து பிடிக்கும்போது இரு கைகளும் உடலின் பக்கவாட்டில் முழங்கை மூட்டு பகுதியும் முழங்கால்களும் சிறிது மடங்கியும் உடலின் இடுப்பு பகுதி சற்று வளைத்தும் வச்சுக்கணும். இந்த முறையில் பந்து பிடித்து பழகுதல் மேற்கூறிய பல விளையாட்டு திறன்களில் பந்தை பயன்படுத்த உதவுது. இன்னைக்கு நம்ம பந்தை பிடித்தல் மாதிரிக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த மீதியை அடுத்த வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன். உங்களுக்கு புரியும்படி சொல்லணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை போடுறேன். எல்லாரும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.